ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வ்ளாக் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாட்களும் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத இந்த வ்ளாகில் பார்க்கலாம். ஸோ சாட்டர்டே அப்படிங்கிறப்ப வந்து பிரதீக் மட்டும்தான் ஸ்கூல் இருந்தது அன்றைக்கி. மித்வாக்கு ஸ்கூல் லீவ் தான், அதனால் ரெகுலராக எந்திரிக்கிறத விட ஒரு கால் மணி நேரம் லேட்டாகவே எந்திரிச்சிட்டேன். எப்போவுமே 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவேன். 5 மணிக்கு எந்திரிச்சா தான் எல்லா வேலையிலும் முடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அன்றைக்கி ஒரு 5:30 ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறக்கே ஒரு 5:30 இருக்கும். சிம்பிளாக பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு சாதம் தான் பண்ணுறேன். இந்த அரிசி பருப்பு சாதம் ரெசிபியை பார்த்திங்கன்னா ஒரு 2 மெத்தடில் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அரிசி 1 டம்ளர், துவரம்பருப்பு 1/2 டம்ளர், ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். ஒரு 20-25 நிமிஷம் நல்லா ஊறட்டும் அப்படின்ட்டு. அந்த டைமுக்குள்ளே எப்போவும் போல் தான் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையானதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபியாக இருக்கும். அந்த மெத்தட் வந்து நான் முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வித்தியாசமாகவும் இருக்கும். இது வந்து சிம்பிளாக நம்ம எப்பவுமே யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் தான். நெய் ஊற்றிருக்கேன், அதில் கொஞ்சம் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு அதை வந்து தக்காளியோடவே சேர்த்து அரைச்சிட்டு அப்படியே ஊற்றிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி பண்ணாலும் கொஞ்சம் குயிக்காக வேலை முடியும். இதுக்கு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி பண்ணி செஞ்சு கொடுத்து விட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி எதுவுமே இல்லை அப்படிங்கனால கேரட் தான் பொரியல் பண்ணி கொடுத்து விட்டேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டில் தக்காளி தோல் இருந்தால் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கவங்க இப்படி ட்ரை பண்ணலாம். தக்காளி சாதத்துக்கு கூட இது மாதிரி அரைச்சி நம்ம பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், குயிக்காகவும் வேலை முடியும். ஸோ தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன், அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சி அதை நல்லா வதங்க விட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு பருப்பு நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு போட்டு தண்ணி ஒரு 1 டம்ளர் எச்சா தான் விடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறக்காக. இந்த கேரட் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதெல்லாம் தேவைப்படாது, ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெய் கொஞ்சம் விட்டு ஃபஸ்ட்டு அந்த கேரட்டை வதக்கிக்கணும், உப்பு போட்டு வதக்கிக்கணும். பருப்பு சாதம் ஒரு 3-4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பக்கம் கேரட் பொரியல், கேரட் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா தட்டி வச்ச பூண்டு, ஒரு 2-3 பல் பூண்டு அதையும் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு வாசனைக்காக தான். அது கூடவே பெப்பர்த்தூள், அப்புறம் கருவேப்பிலை, இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் தான். நமக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா கொஞ்சம் துருவின தேங்காயும் போட்டுக்கலாம். நல்லா இது வந்து எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆக விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ண வேண்டியதுதான். இனிமேல் பருப்பு சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் மிளகாத்தூள் எனக்கு தீந்து போச்சு, அது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் இருந்தது அப்படிங்கிறனால அதை போட்டிருக்கேன், அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஸோ பருப்பு சாதம், கேரட் பொரியல், கூடவே கொஞ்சம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் அதுவும் வச்சுருக்கேன். இது கூடவே வடகம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொஞ்சம் வாழைப்பழமும் நட்ஸும் வச்சு விட்டேன். அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். அவ்வளோதான், சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. காலையில் ஒரு 7-7:10 முடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு இருந்தது அப்படிங்கிறனால தோசையும் கருவேப்பிலை பொடி இருந்தது அது போட்டு சாப்பிட்டோம், அதாவது அத்தை பண்ணி கொடுத்து விட்டாங்க. ஸோ அந்த பொடி போட்டு சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் கொஞ்சம் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி மித்தோட அப்பாவும் வெளியில் போயிருந்தாங்க, மித்துக்கும் எனக்கும் மட்டும்தான் லஞ்சு. இனிமேல் வந்து ஒரு ஈவினிங்க்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளே வர்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த
மணி பிளான்ட் இருக்குது பாருங்கள். இது நான் புதுசாக இந்த பாட்டில் வாங்கினேன் அமேசானில். ஸோ மணி பிளான்ட்டும் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். கிச்சனில் இந்த மணி பிளான்ட் இருந்தாலே இன்னமும் ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும், அதனால் அதுவும் வச்சுருக்கேன். இது வந்து வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 days ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும். காலையில் எல்லாரோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பசங்களை அறக்க பறக்க ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சதுக்கப்புறமா நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும்னு தோணும். ஒரு 1/2 hour 1 hour மட்டும் போதும் அப்படின்னு தோணும். அதில் கொஞ்சம் செல்ஃப் கேர், ஒன்றும் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணி தலசிவுனாலே போதும், அதுவே நமக்கு ஒரு ப்ரெசன்டபிளாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் டேஸில், அதாவது வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா கிளீனிங் வேலைகள் நிறையா இருக்கும். பசங்கள் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு கிளீனிங் வேலைகள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன், ஏன்னா டஸ்ட் அலர்ஜி ஆகும் பசங்களுக்கு. அதனால் வீக் டேஸில் மேக்ஸிமம் கிளீனிங் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க இருக்கிற அன்னைக்கு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அன்னைக்கு கொஞ்சம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், அதான் மெத்தும் நானும் அப்படியே பேசிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் என்னோடய வேலைகள், எனக்கு பிடிச்ச வேலைகள் செய்ய ஆரம்பித்தேன். ஆர்கனைசேஷன் அது ரொம்ப ரொம்ப இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இந்த வீட்டில். ஸோ அதை நான் 1 by 1 உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே இருக்கேன். ஆர்கனைசேஷன் பண்ண பண்ண நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியா, அதாவது இன்டோர் கார்டன் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 chairs அப்புறம் டீ பாய் 3 பார்த்தீங்கன்னா கேரளாவில் வாங்கினது தான். அங்கே கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸில் இருந்தது, ரொம்ப பார்க்குறக்கு யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறனால வாங்கியாச்சு. இது அப்படியே வந்து கார்டன் ஏரியாவுக்கு ஆப்டாக செட் ஆச்சு. நான் இந்த பக்கம் எனக்கு பிடிச்ச வேலையில் பண்ணிட்டு இருக்கும்போது மித்தும் அந்த பக்கம் அவனுக்கு பிடிச்ச வேலையில் பண்ணிட்டு இருந்தான். வேற என்ன, ஒன்றும் இல்லை, டிவி அவனுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தான். இண்டோர் கார்டனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளும் முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் மறுபடியும் நர்சரிக்கு போய் கொஞ்சம் செடியெல்லாம் வாங்குற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். அதெல்லாமே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் லுக், இண்டோர் கார்டனோட கம்ப்ளீட் லுக் காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் பிளேஸ்னால் இதை கண்டிப்பாக சொல்லுவேன் வீட்டுக்குள்ளே. அதுவும் இல்லாமல் பிளான்ட்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தெரியும், அந்த வந்து செடிகளை லவ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிச்சன்லேருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி ஒரு இடம் அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். இனி மிட் மார்னிங் டைம் ஆயிடுச்சு, ஒரு 11 o'clock இருக்கும். மித்துக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் ஜூஸும் கொடுத்துட்டு நான் ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பொடி தான், சுடுதண்ணியில் போட்டு ஆற்றி குடிக்கிற மாதிரி ஹேர் க்ரோத் ட்ரிங்க் தான். நான் ரொம்ப ட்ரெஸ்ட் பண்ணுற ஒரு பேஜில் தான் வாங்கி ட்ரை பண்ணேன். இடையில பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் இது எடுத்துக்கிறது, அப்புறம் வந்து இடையில கேப் விடுறது அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இனி இதுக்கப்புறமா சண்டே மார்னிங்கில் தான் ப்ளாக் கண்டினியூ ஆகுது. ஸோ சண்டே மார்னிங் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு லேசியான மார்னிங் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா எந்திரிக்கிறக்கே லேட் ஆகிடும். அதுவும் இட்லி தோசை மாவு இருந்தாலே போதும், நமக்கு வேறு எந்த வேலையும் ஓடாது, தோசையே ஊற்றிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ரெகுலராக எப்போவுமே சட்னி அந்த மாதிரி அரைச்சி கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க, சண்டே அதுமா மறுபடியும் இதே தானா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நான் வந்து சீஸ் தோசை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த ரெசிபி நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த மொஜரல்லா சீஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி துருவி ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே நம்ம ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாலும் அப்படியே இருக்கும். ஸோ தேவைப்படும் போது பீஸா செய்கிறதுக்கு இல்லைன்னா ஏதாவது நம்ம சீஸ் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தேவைப்படுற ஐட்டம்க்கெலாம் இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ துருவி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன். அப்போதைக்கு தேவைப்படுற சீஸ் வெளியில் வச்சுருக்கேன் கொஞ்சம். இது ஒன்றும் இல்லை, தோசை ரெகுலராக எப்பவும் போலவே ஊற்றிட்டு அதுக்கு மேலே செஷ்வான் சட்னி கொஞ்சம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேவைப்படுற வெஜ்ஜீஸ்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம், குடமிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம், இன்றைக்கி குடமிளகாய் இல்லைங்கிறனால பெரிய வெங்காயமும் ஸ்வீட் கார்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே இது செஷ்வான் சட்னி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பண்ணுற வெங்காயம் தக்காளி சட்னி புளிச்சட்னி இருக்கு இல்லையா அது போட்டும் பண்ணலாம் செஷ்வான் சட்னிக்கு பதிலாக. அதுக்கு மேலே சீஸ் எவ்வளோ தேவைப்படுதோ துருவி வச்ச சீஸ் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான், ஒன் சைட் மட்டும் வேக வச்சு அதை அப்படியே ரோல் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். பீஸா தோசை மாதிரியே இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரிகனாவும் தூவி விட்டு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். எனக்குலாம் ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லான மாதிரி ஆகிடும். ஸோ தோசையும் ஊற்றினா அது கூடவே பார்த்தீங்கன்னா பீஸா பேஸும் இருந்துச்சு, அந்த ஒரு பீஸா பேஸ் இருக்கோமே அதுலேயும் இதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஷ்வான் சட்னி விட்டு அந்த வெஜ்ஜிஸ்லாம் போட்டு இதுவும் பண்ணலான்னு இருக்கேன். இது அவனில் தான் வைக்கணும், இல்லைனா தோசை தவாவில் லோ ஃப்ளேமில் வச்சு கூட அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே லன்ச் ஸ்பெஷலாக இல்லை, அன்றைக்கி எதுவுமே நான் ஸ்பெஷலாக பண்ணலை. ஸோ சண்டே அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலாக போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி ஏசியாகவும் போகும்.
நம்மளோட இண்டோர் கார்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கரெக்டாக புத்தா வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் விட்டுருந்தோம். இவ்வளோ நாளாக ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தோம், புத்தா ஸ்டாச்சு கிடைக்கவே இல்லை. அதாவது நான் எதிர்பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஃபவுண்டெயினோட வர்ற மாதிரி புத்தா தேடிட்டே இருந்தேன், நிறைய பக்கம் விசாரித்து பார்த்துட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் கேரளாவில் அந்த ஹோம் சென்டர் இருந்து, ஸோ ஹோம் சென்டரில் இந்த ஒரு பீஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ரெண்டு மூணு ஹோம் சென்டர்லேயும் பார்த்தோம், கிடைக்கல. இது ஒன்று தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இனி இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி பெபிள்ஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணோம்னா புத்தர் பார்க்க இன்னும் அழகாக இருப்பார். சண்டே லன்ச் டைம் நான் எதுவுமே கவர் பண்ணவே இல்லை வ்ளாகில். ஈவினிங்க்கு மேலே டீ போட்டு குடிச்சிட்டு இந்த டீ தூள் இருக்கு பாருங்கள், இதை நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் செடிக்கெலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி எடுத்துட்டு மண் அதுக்குன்னு ஒரு சட்டியில் வச்சுருக்கேன். அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கலெக்ட் பண்ண டீ தூள், முட்டை ஓடு, அப்புறம் நம்ம வாழைப்பழத்தோல் எல்லாமே போட்டு அப்படியே கலந்து வச்சிடணும். வெயிலில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை ரோஸ் செடிக்கு பூச்செடிகளுக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபெர்டிலைசர்மாக இருக்கும். என்னென்ன செடிகளுக்கெல்லாம் நல்ல உரம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கெலாம் இந்த மாதிரி பண்ணலாம். இது மட்டும் இல்லை, அந்த மீனோட கழிவுகள் இருக்கு பாருங்க, அது போட்டு மண்ணில் இந்த மாதிரி கலந்து வச்சோம் அப்படின்னாலும் அது ஒரு உரமாக இருக்கும். இல்லை வெறும் டீ தூள் முட்டை ஓடு அதை மட்டுமே காய வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி அதையும் செடிகளுக்கு போடலாம். நல்ல சூப்பராக தள தளன்னு வருது செடியெல்லாம். இந்த பக்கம் பாருங்க, இது வெளியில தான் ஆக்சுவலாக ஒரு இடம் நாங்கள் தனியாக அந்த செடிக்குன்னே விட்டுருந்தோம். ரோஸ் குச்சியும் வச்சுருக்கோம், பூச்செடி ஒன்று வச்சுருக்கோம், அது இல்லாமல் கீரையும் முளைச்சிருந்துச்சு. கீரை எப்படி வந்துச்சுன்னே தெரியல, எப்படி இருந்தாலும் ஒன்று ரெண்டு விதை இருந்திருக்குமோ எப்படின்னு தெரியல, கீரையாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு கீரைனே நான் வந்து ரியலைஸ் பண்ணவே இல்லை. அம்மா தான் வந்து பார்த்துட்டு இது கீரை தான், இதெல்லாம் கடைஞ்சால் நல்லா இருக்குன்ட்டு ஒரு டைம் இதை பறித்து அப்படியே வணக்கி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டு. இது ஃப்ரெஷ்ஷாக பறித்து செஞ்சதுனாலே நம்ம தெரில, அவ்வளோ ருசியாக இருந்தது. அதனால் இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ரோஸ் செடி தான் சொன்னேன், இடையில ஒரு ரோஸ் செடி எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி இருக்குது பாருங்கள். அதை சுற்றி கீரையாக இருக்குது, தண்டாங்கீரை, குப்பைக்கீரை, அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வகையான கீரைகள்லாம் இதில் இந்த இடத்துல இருக்குது. இதை க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிட்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்து தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.